வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கனிவடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெளிநாட்டு முட்டாள்கள் காமெடி சம்பவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் மேல இந்த வீடியோ லைக் பண்ண நினைக்கிறேன். பண்ணுங்க. அடடா, எல்லாமே செஞ்சாச்சுடா. பெப்பர் மட்டும் போட்டுன்னு வச்சுக்க, சமையல் தூக்கலா இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் தூக்கி போற அளவுக்கு ஆயிடுச்சு. இல்லப்பா, எனக்குன்னு போட்டிருந்தா கொஞ்சம் பெஷலா போட்டிருப்பேன். இது ஒரு நாதாரிக்கு போட்டது, அதை போய் எங்க யாரா வழுக்கம் தெரிஞ்ச வலிக்கு விழுவாங்களா பாருங்க எப்படி விழுந்துருக்காரு. ஏண்டா வண்டியை நீ முன்னாடி பத்திரமா எடுத்துட்டு போடா, உன் பின்னாடியே நான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு எவ்வளவு பத்திரமா எடுத்துட்டு போயிருக்காட்டத நீங்க பாருங்களேன். ஓட்டணும், ஓட்ட முன்னாடி டயர் ஓடுது பாரு. சந்தோஷமான விஷயம் கூட சந்தோஷமா இருக்கிறது. அது எங்க இங்க இருக்கு? காவால கால் படாம வர பாரு, கவலைப்படாதன்னு சொன்னாங்க. வேகம் பலமா இருந்தது. இந்த கேம் கண்டிப்பா வரலன்னு போனாங்க. கடைசியில கருங்கல்லும் மறந்துட்டாங்க கீழே. மேடம் மேடம், சொன்னா புரிஞ்சுங்க மேடம். இதெல்லாம் குழந்தை விளையாடுற அவர்கிட்ட. நானும் குழந்தை தாங்க, எங்க அம்மாக்குன்னு சொல்லிட்டு என்னமா விளையாண்டுருக்காங்க பாருங்க. அயோக்கியமா நம்ம வீடியோ டைட்டில் கேத்த முரட்ட முட்டால் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல இருக்கிறவங்க எந்த சாருன்னு கேக்குறீங்களா? யாரும் தெரியல, ஆனா சம்பவம் பெருசுங்க. தரல ஓட்டுற வீட்டை போய் தண்ணியில ஓட்டுற வண்டி கூட என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி தான் சம்பவம் பண்ணுவான். இந்த அக்காக்கு சாதாரண சம்பவம் பண்ணா பார்த்தாதான் தரமான சம்பவம் பண்ணுமா? அதான் இப்படி பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல, அது ஒண்ணு இல்லைங்க. அல்டிமேட் ஸ்டாண்ட் அதிவேகமா கூட்டுவாங்க வண்டி. ஆனா என்ன, ஒன்னு ஸ்டாண்ட் தான் போட வராது தலைவனுக்கு. எங்கெங்க கேக்குறானுங்க மாடு முட்டைன்னு சொன்னா, முட்டைனாதான் கேக்குறானுங்க. முழுக்கார கருப்பா முடிச்ச மாதிரி கவுத்து போற என்ன வேலை இருக்கு? எதுக்கு பண்ணா எடுக்கணுங்க, எடுக்கல என்ன பண்ண? அதான் நானே கவுத்து விட்டேன். எங்க ரைடுக்கு போகும்போது குதிரைக்கு சாப்பாடு வச்சா என்னங்க பண்ணோம்? இந்த மாதிரி ஏதாவது யாழா கூடமா தான் பண்ணோம். அலங்கம் பண்றத பார்த்தா வால் வீசுல வர்மக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான் போலதானே இருந்தது. ஏனதானம் சுத்திரை ஆவாரம் இல்ல, சுத்தும் போது எதை கொண்டு எரிஞ்சாலும் மேல படப்படாது, அந்த அளவுக்கு அப்படி ஒரு வேகம் இருக்கணும். பிரதா, தலைவனுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாரோ, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வச்சிருக்கணும் போல. ரெண்டு நிமிஷத்துல ஜம்பிங் ஆகல, பம்பிங் ஆயிருப்பா. என்ன சொல்றீங்க? ரொம்ப நாளா ஒரு வண்டி ஓட்ட நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, அதுக்கான சான்ஸ் கிடைச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த வண்டி ஓட தானே பாப்பீங்க, அதுதான் தலைவனம் பண்ணிருக்கேன். அப்படி என்ன வண்டி ஓட்டான்னு கேக்குறீங்களா? என்னடா கேட்டா, ஒரு ஒலிம்பிக் சாம்பியனை பார்த்து முடியுமான கேட்டா இப்ப பாடுறான். அது ஒண்ணும் இல்ல தலைமை, கார் ஓட்டுறவனா இந்த பைக் எல்லாம் ஓட்ட முடியாதுன்னு சொன்னான் கடைசியில. ஏண்டா அசால்ட்டா தூக்கத்து முக்கியலடா, அதை அழுங்காம பத்திரமா எடுத்துட்டு போய் வைக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே போட்டு எப்படி சமாளிச்சிருக்கான் பாருங்களேன். வெயில் ரொம்ப அடிக்குது, அதான் இங்க வச்சிருக்கேன். இப்ப பழைய பொருளா இருந்தா தூக்கி வெளில போடு, நம்ம வண்டியிலேயே அறந்த பழச பார்த்தா இவன் தான் தூக்கி போட்டுருவோம். ஏண்டா பைத்தியம், அய்யோ நீ இல்லப்பா ஏதாவது சம்பவம் பண்ற போற. ஏண்டா விளையாடுறதுக்கு உனக்கு வேற இடம் கிடைக்கலையா? யாருக்கு நட்டம்? உனக்கு தானே நட்டம், அம்புட்ட லாசு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் தெரியாம பண்ணிட்டேன், விடுமா? எது விடா, நானா ரக்கடு ஒய்ஃப் என்ன பண்ற பாருங்க, எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. கோடிக்கணக்கில்
அடடா அக்கா ஆசையா குழந்தையா மாறலாம்னு பார்த்தாங்க, கடைசியில பேஷண்டா மாறிட்டாங்க. டேய் மாப்பிள்ள சூசைட்லாம் பண்ண, எது சூசைட் பண்ண போனா விட்டா நீங்களே தள்ளிடுவீங்க போல. ஐயோ மாப்பிள்ள ஏதாவது ஏடா குணமா இட போட, ஆடா இப்படிலாம் எடுத்தா இருந்தா போட்டோ ரியலா இருக்கும்னு சொன்னாரு கடைசியில அண்ணன். ஏண்டா சம்பவம் பண்ற சாதாரண தலைவன சரித்திரம் பண்றவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏங்க 10 நிமிஷம் வைஃப் கிட்ட வரேன்னு சொல்லிட்டாருங்க, பஞ்சனான வண்டி வச்சு 10 நிமிஷத்துல எப்படி போயிருக்கான்னு பாருங்க. இன்னைக்குமே ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோட ஓடுங்க, கீழே விழுந்துருவோன்ற நம்பிக்கையோட ஓடணும்னு வச்சுக்க, கடைசியில ஜெயிச்சாலும் இப்படிதான் தோல்வியை தழுவணும். ஐயோ என்ன வச்சு ஒரு மெசேஜ் சொல்ல வச்சிட்டானப்பா யாராயமே. மாப்பிள்ள உல்லாசமா இருக்கிற அளவுக்கு ஒரு ட்ரிப்பு கூட்டு போற சொன்னா உயிர் பயத்தை காட்டுற அளவுக்கு கூட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கை கட்டி செய்யற அளவுக்கு தலைவன் என்ன சம்பவம் பண்ணான்னு கேக்குறீங்களா? அது ஏன் கேக்குறீங்க? நீங்களே பாருங்க. அட கம்ஃபர்டபுளா உட்காரலாம்னு பாத்தாங்கப்பா, கடைசியில எதுக்கு உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்டபுளா படுத்துவோன்னு படுத்துட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க கீழெல்லாம் விழல. தலைவன் அப்படி யார் முகத்துல முடிச்சிருப்பான்? காலங்கத்துல கடுப்பாவுல சம்பவம் நடந்திருக்கு. என்னடா சொன்ன டாசன் மாதிரி பண்ணுவேன், எங்க பண்ணு பாக்கலாம்னு சொன்ன, என்ன பண்ணிருக்கான் பாருங்க. அடே மரவட்ட வந்தவனே, இந்நேரம் மண்டிய பொருளா ஆயிருக்கடா, எவன் பண்ண வரடா இது? நான் கூட்டு வந்த ஹெல்பர் தான்ப்பா. அதுவும் நல்ல தண்ணி படாம எடுக்கணும்னு பார்த்தாரு கடைசியில. ஓ ஹீல்ஸ் போட்டா ஈஸியா இருக்குன்னு சொன்னா எங்க கேட்டாங்க பாருங்க. ஆண்களோட பெண்கள் போட்டி போடுவாங்க தெரியுங்க, முட்டாள்தத்தை நிரூபித்து குடும்பம் போட்டி போடுவாங்க. காக்கா படிக்கட்டு ஃபுல்லா பண்ணி கட்டியா இருக்கு, வலிக்கு தொலை பார்த்து. கேம் விளாடுறானா பொருளை உடைக்கிற அளவுக்கு விளாண்டுருக்கானே. ஒரு பொருளை உருவாக்குறது கஷ்டங்க, ஆனா அழிக்கிறது எவ்வளவு ஈஸியா தலைவனை பாத்துருந்தீங்க. அட 1000 தான் சொல்லுங்க, மொரட்ட முட்டாளுக்கு மொத பரிசு கொடுக்கணும், தலைவனுக்கு தான் கொடுக்கணும், ஏன்னு கேக்குறீங்களா? ஏங்க அனிமல் கிட்ட கடி வாங்கணும்னு பாத்துருப்பீங்க, துப்பு வாங்கணும்னு பாத்துருக்கீங்களா? ஆட்டு வர ரெண்டு பேரை பாத்துருக்கீங்க. தம்பி சொன்னா கேளுங்க, தம்பி உங்களுக்கு ரிஸ்க் செட் ஆகாது, ஏடா கூடவே சுத்துறேன் நீ அதை சொல்ல வேணாம். சேவலை வெறுப்பேத்தி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களா? கடைசியில் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருச்சிங்க. யாருக்கிட்டன்னு கேக்குறீங்க? சேவை கிட்டதான். அடே எவன் பார்த்து விட்ட வேணாடா, குளிச்சா இதில் தான் குளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடே ஒண்ணா கம்மிடுறா. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏதாவது சாகசம் பண்ணும் பண்ணாங்க, கடைசியில் சம்பவம் ஆயிடுச்சு. அட அக்கா அன்வான்டா பண்ண சம்பவத்துக்கு தலைவர் ரிப்ளை பண்ணா பாருங்க. அவங்க பிளான் பண்ணது என்னவோ வேற, ஆனா நடந்தது. நம்ம நண்பனை நம்பனா என்ன நடக்கன்றத பார்த்து தெரிஞ்சீங்க. இருக்கோ உன்னை காருக்குள்ள உட்கார சொன்னா காருக்கு வெளியே நான் விளையாடிட்டு இருக்கேன். விளையாடிட்டு இருக்கேண்ணா. ஏன்னா ஹாஃப் அன் அவர்ல வருவோம்னு சொன்னா ஒண்ணும் ஆள கண்ணா எங்கடா இருக்கேன், அதே இடத்துல தானே இருக்கேன். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க, அதை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணுதான். இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவர் வேண்டிட்டு போனது என்னவோ வழுக்காம போகணும்னு கடைசியில. அடடா ஜென்ரல் ரிவல் பண்றதை ஒரே டைம்ல ஒன்னா உடைக்கணும்னு பார்த்தாங்க, கடைசியில் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க, எனக்கு நமக்கு தெரியாம பண்ண மாதிரிலாம் தெரியல.